விட்னஸ் கிளாஸ் நடும் சிறப்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்தோ திபெத் எல்லை காவல்படையிலிருந்து பார்த்தீங்கன்னா தலைமை காவலருக்கும் கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து மோட்டார் மெக்கானிக் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து தொலைத்தொடர்பு பிரிவில் வந்து கேட்டிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, எவ்வளோ வேகன்சி இருக்குது, இது போன்ற முழு விவரங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முழு முறை பார்க்குறீங்க, இது வரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடு அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றது வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த பத்திரிகை கட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்களா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முழுமையான விவரங்கள் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கும் ரைட்டா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது, நவம்பர் 1 இன்று முதல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30/11/2022 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. 1 மாதம் 30 நாட்கள் வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் டெலிகம்யூனிகேஷனுக்கு வந்து கேட்டிருக்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளுக்கானது. இது வந்து மேல் ஃபீமேல் இரண்டு பேருமே, ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குரூப் சி பணியிடங்கள் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் 1/11/2022 இன்றைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 30 வரைக்கும் டைம் இருக்கணும்னு சொல்லிட்டோம். எவ்வளோ வேகன்சி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக 126 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆண்களுக்கு வந்து 107, பெண்களுக்கு 19 இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சின்றதை தெளிவாக டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதே கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்காங்க. மேலுக்கு வந்து 142, பெண்களுக்கு வந்து 25 வேகன்சி, ஒட்டுமொத்தமாக 167 வேகன்சி வந்து கான்ஸ்டபிளுக்கு வந்து வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. இதுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், வெப்சைட் இது தான் சொல்கிறாங்க. www.recruitment.itbpolice.nic.in இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. சரி, எவ்வளோ சார் சம்பளம் கொடுப்பாங்கன்னா 7th பே கமிஷனில் நமக்கு சேலரி கிடைக்கும். ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் 25,500 முதல் 81,100 வரைக்கும் கிடைக்கும். ஸோ கான்ஸ்டபிளுக்கு வந்து 21,700 முதல் 69,100 வரைக்கும் கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவுன்ஸ்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளாக ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே வந்து சம்பளம் வந்து கிடைக்கும். எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஏஜ் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 முதல் 25 ஏஜுக்குள்ளே வந்து இருக்கணும்ன்றாங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் சொல்லி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்றாங்க. எப்போவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ்னால் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுப்பாங்க, ஓபிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படிங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த +2 ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட்லாம் படிச்சிருக்கணும். நீங்கள் குறைந்தபட்சம் ஆவரேஜாக வந்து 45% வந்து மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும் மார்க் இன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ். இந்த 3 சப்ஜெக்ட்டு சேர்த்து ஆவரேஜ் பண்ணால் 45% வந்து குறையாமல் நீங்கள் மதிப்பெண் எடுத்திருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ரைட்டா. ஸோ +2 வித்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருக்கணும். அதில் குறைந்தபட்சம் சராசரியாக 45% வந்து மதிப்பெண் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒருவேளை 10th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 10th கூட வந்து நீங்கள் வந்து ஐடிஐ வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கலாம். எலக்ட்ரிக்கல் அல்லது வந்து கம்ப்யூட்டர் ஃப்ரம் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கலில் வந்து ஐடிஐ முடிச்சிருந்தாலும் ஓகே, 10th முடிச்சுட்டு அல்லது 10th முடிச்சுட்டு நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே ரைட்டா. டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்யூனிகேஷன் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிவில் ஏதாவது ஒன்று நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ 12th வித் சயின்ஸ் குரூப்பு, சயின்ஸ் மீன்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிச்சிருக்கணும், 10th வித் ஐடிஐ அப்படி இல்லைனா 10th வித் டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சவங்க ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்ன்றத சொல்கிறாங்க. இதே நீங்கள் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 18 முதல் 23 வயசுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கணும்ன்றாங்க. இதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம் சொல்லி ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் எஸ்எஸ்டி ஓபிசி இருந்தீங்கன்னா பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக மெட்ரிகுலேஷன், மெட்ரிகுலேஷன் அப்படின்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிடையாது, 10th வகுப்பு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மெட்ரிகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து கான்ஸ்டபிளுக்கு 10th வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதாம் இதுக்கு வந்து அர்த்தம் ரைட்டா. ஸோ 10th வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்டாக கூட இருக்கலான்றாங்க. ஸோ இதுக்கு வந்து டிஸ்டரபிள் அப்படின்னா விரும்பத்தக்கது என்னென்னா டிப்ளமோ அல்லது ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30/11/2022 அந்த தேதியின் அடிப்படையில் வந்து கால்குலேஷன் பண்ணுறதா வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ ரிலாக்ஸேஷன் நம்ம ஏற்கனவே சொன்னதான், எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேன் ஜென்ரலாக இருக்கீங்க அண்டர்சர்வ்னா 3 இயர்ஸும், ஓபிசி பிரிவில் இருக்கக்கூடிய எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 6 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேன் எஸ்சிஎஸ்டியில் இருக்கிறவங்களுக்கு 8 வருஷமும், கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்கன்னா 5 இயர்ஸும் வந்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது ரைட்டா. ஸோ அதனால் மேக்ஸிமம் அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை நீங்கள் ஆட் பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முக்கியமான விவரங்கள் பார்த்தாச்சு. வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குறைந்தபட்சம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ உங்களுடைய இது பார்த்தீங்க, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 157 சென்டிமீட்டர் இருக்கணுன்றாங்க. செஸ்ட்டு ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு 80 சென்டிமீட்டர் இருக்கணும், விரிவடைந்தால் 5 சென்டிமீட்டர் வந்து விரிவடைய வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சம் ஆண்களுக்கு 162.5, பெண்களுக்கு 150 வந்து இருக்கணுன்றாங்க. இவங்களுக்கு செஸ்ட் 76-81 சென்டிமீட்டர் வந்து ஆண்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ்டிக்கு மட்டும் தான் இந்த ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ வெயிட்டுக்கு, எவ்வளோ உயரத்துக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணுன்றதெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஹவு டு அப்ளை, ஸோ இந்த வெப்சைட் நான் ஏற்கனவே சொன்ன வெப்சைட் தான், அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ சார் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ்னால் ஒன்லி வந்து 100 ரூபீஸ் தான் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் ரைட்டா. ஸோ இது வந்து எல்லாருக்குமே அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ கேண்டிடேட் பிளாங்க் டு ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரிப் ஃபீமேல் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெலாம் இந்த ஃபீஸ் கிடையாது. அதாவது எல்லா கம்யூனிட்டியிலும் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, எஸ்சிஎஸ்டி அதேமாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்து இந்த 100 ரூபா ஃபீஸ் கிடையாது. மற்றவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா வந்து ஃபீஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கடைசி தேதி 30/11/2022 11:59 வரைக்கும் டைம் இருக்குன்றது தெரியும். செலெக்ஷன் எப்படி சார் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ் 1 இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரேஸ் ஓட வேண்டியதாக இருக்கும். லாங் ஜம்ப் இருக்குது 11 மீட்டருக்கு, 3.5 ஃபீட் ஹைட் ஜம்ப் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் மேல் கேண்டிடேட்டை பொறுத்திருக்கேன். பெண்களாக இருந்தீங்கன்னா 800 மீட்டர் ரேஸ் நீங்கள் ஓட வேண்டியதாக இருக்கும், 9 ஃபீட் லாங் ஜம்ப் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும், 3 ஃபீட் ஹைட் ஜம்ப் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த பேஸ் 1 வந்து நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுவும் அந்த இதெல்லாம் நீங்கள் செலக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனலாக ரிட்டன் எக்ஸாமினேஷனே வைப்பாங்க, இது ஃபேஸ் 2. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் என்பது 100 மார்க் நடக்கும். ஸோ ஹிந்தி இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் இருக்குன்றாங்க, பில்லிங்கில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஹிந்தி இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் இருக்கும், 100 மார்க் வந்து டெஸ்ட் வைப்பாங்க. என்னென்ன ஃபிசிக்ஸில் எத்தனை கேள்வி, ஃபிசிக்ஸில் 20 கேள்வி, கெமிஸ்ட்ரியில் 10 கேள்வி, மேக்ஸில் 20 கேள்வி, ரீசனிங் அப்டேட்டில் 15 கேள்வி, ஜென்ரல் அவர்ஸில் 15, ஹிந்தியில் 10, இங்கிலீஷில் 10 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹிந்தியில் 10 கொஸ்டின் வந்து கம்பல்சரி கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதே கான்ஸ்டபிளுக்கு எப்படி எக்ஸாம் இருக்கும் பாருங்கள், குவான்டிட்டி அப்டிடியூடில் 30, ரீசனிங் அபிலிட்டி 20, ஜென்ரல் அவர்னஸில் 20, ஹிந்தியில் 15, இங்கிலீஷில் வந்து 15. இதுக்கு வந்து 100 மார்க் எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டது வந்து ஹெட் கான்ஸ்டபிள், இப்போ பார்க்குறது கான்ஸ்டபிள். ஸோ இப்படி தான் வந்து செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. மெரிட் லிஸ்ட் வந்து ஃபேஸ் 3 எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபேஸ் 4 இருக்குது. ஸோ இந்த ஏஜ் லிமிட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இருந்தீங்க அப்படின்னா கடைசி தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி வீடியோ முடிச்சுங்க. வீடியோ முடிச்சு மறக்காம லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.